வெல்கம் டு அஞ்சலி பெட்டி சேனல். இன்னைக்கு பார்க்க போறது ஹோம்மேட் பண்ணி எப்படி தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாம். வெளியில வாங்கறதுக்கு வீட்லயே நம்ம தயாரிச்சிடலாம். எப்படிங்கறது சிம்பிளா எப்படிங்க பண்றது பார்க்கலாம். இது பால் வந்து 6 லிட்டர் நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருக்கேன். அதுக்கு வந்து 2 எலுமிச்சம்பழம், 1 எலுமிச்சம்பழமே போடும், சப்போஸ் 3 இல்லைன்னா 2 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இங்க காட்டன் கிளாத்து, ஒரு வடிகட்டி பாத்திரம் அடியில் இருக்கு, அவ்வளவுதான் தேவையானது. இப்ப இத ஃபர்ஸ்ட் ரா லெமனை ஃபர்ஸ்ட் புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சு நெக்ஸ்ட் ஆஃப், சில பால் வந்து ஒரு இதுலயே தெரிஞ்சிடும், சில பால் வந்து 2 இது போட்டாதான் தெரியும். ஃபோக் வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்றப்போ திரியா தயிர் மாதிரி ஃபார்ம் ஆகும். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 போகிறோம். நான் சின்னதாக 2 எடுத்துருக்கேன், 2 போகிறோம். பாருங்க இப்போ தான் லேசாக தெரிய ஆரம்பிச்சு. சின்னதாக இருந்தால் 1.5 போடுங்க சரியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, லேசாக அப்படி லேசாக கலக்கி விடுங்க. பாருங்க ஆயிடுச்சு, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் இருந்தால் போகிறோம், ரெடி பண்ணிடலாம். பாலோடய காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா போகிறோம். நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் ஆல்ரெடி காட்டன் கிளாத் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் போடுறேன். இதை நான் 1/2 லிட்டர் பாலில் தான் போடுறேன், வேணுங்கிறவங்க அதிகமாக போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இதை மேலே வந்து பச்சை தண்ணி ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா அந்த லெமன் எக்ஸ்ட்ராக்ட்லாம் போகிறதுக்கு அதான் கோல்டு வாட்டர் ஊற்றுறோம். நான் வெந்நீர் ஊற்றுறோம்ல, அதனால காட்டன் கிளாத்லாம் யூஸ் பண்ணோம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். வடிகட்டிலாம் போட்டுறாதீங்க, வடிகட்டி அடியில் இருக்கட்டும். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இழுக்க புரிஞ்சிருங்க. லேசாக அமுக்கினாலே போகிறோம், ரொம்ப புரியணும் அவசியம் இல்லை. ரொம்ப போஞ்சிங்கன்னா அப்புறம் திரி திரி ஆகிடும். பாருங்க இதை எப்படி வச்சுட்டு மேலே வந்து ஒரு கிளாத் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு நல்லா வெயிட்டானது பாத்திரமோ ஏதோ வச்சு நல்லா வெயிட்டானதை தூக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா தண்ணியில் எக்ஸ்ட்ராலாம் உறிஞ்சிரும். நான் டப்பா வைக்கிறேன், இப்படி வச்சு நல்லா அமுக்குங்க. அவங்க என்ன ஒரு 5 மினிட்ஸ் நல்லா தண்ணியெலாம் போயிடும். தண்ணி போனதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதை வந்து எல்லாத்துக்கும் செய்யலாம், உங்களுக்கு பன்னீரில் பன்னீர் டிக்கா பண்ணலாம், பன்னீர் மசாலா பண்ணலாம், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், எல்லாமே பன்னீரில். பசங்களுக்கு எல்லாம் பன்னீர் தான் பிடிக்குது. இப்போ எதுவுமே இப்போ வந்து இப்போ இப்போ உள்ள ஜென்ரேஷன் நல்லா பன்னீர் வந்து வெளியில் வாங்குறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்லாம் போட்டிருப்பாங்க. வீட்டில் பண்ணுறபோது நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும். வினிகர் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மல் லெமனே யூஸ் பண்ணலாம், லெமன் வந்து நார்மலாக கிடைக்கக்கூடியது. பால் நம்ம எப்போதுமே வச்சுருப்போம். செஞ்சுட்டு செஞ்சு பாருங்கள், இதை அப்படியே எடுத்துகிட்டு வடிஞ்சிருச்சு தண்ணி எல்லாமே. இதை பாருங்கள் கையில் எடுத்தால் அப்படியே வடிஞ்சு பாருங்கள், கையில் எடுத்து காட்டுறேன். இதை அப்படியே வந்து இதுவே வந்து ஒரு 200 கிராம் போல் கிடைக்கும். இதை வந்து ஃப்ரீஸர் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போகிறோம், நல்லா இருக்கிறோம். அப்போ நீங்கள் நார்மலாக கட் பண்ணிக்கலாம். பன்னீரை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம் இல்லை, 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், 10 to 15 மினிட்ஸ் ஆகும் செட் ஆகிறதுக்கு. செட் ஆனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இதை பாருங்கள் அப்படியே இதை அழகாக அப்படியே பீஸ் பீஸாக உங்களுக்கு வரும். நல்லா ஒரு 1/2 hour கூட செட் பண்ண விடுங்க, ஒன்றும் ஆகாது. ரூம் டெம்பரேச்சர் வைங்க. இங்கே பாருங்கள் ஒரு கடைக்கே போக வேண்டாம், ஒரு லெமனும் ஒரு ஒன்லி 10 ருபீஸும் செலவு இதுக்கு.
லெமனும் பாலும் இருந்தால் போதும். நீங்கள் 100 ரூபா 150 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் ஹோம்லேயே பண்ணலாம், நல்லாவும் இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஒன் வீக் தாராளமாக வைக்கலாம். ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் போடாதனால ஒன் வீக் தான் வைக்க முடியும் ஃப்ரீசரில். இந்த ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ஒன் வீக் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பசங்க கேட்குற போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் போட்டு கொடுத்துடலாம், ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பார்த்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.